கைஸ் வெல்கம் டு ஹிட்ஸ். நான் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா வந்து இன்றைக்கி 103 வியூஸ் வந்திருக்கு நேற்று போட்ட வீடியோவுக்கு. அது ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன வீடியோ போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து இந்த சூப்பர் ஹீரோஸ் சூப்பர்மேன்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். அவங்க ஃபைட் பண்ணுறதாலும் சரி, அதெல்லாம் செம்மையாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய நம்ம இங்கிலீஷ் மூவி பார்த்தீங்கன்னாலே இருக்கிறதே ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. ஒன்று அவெஞ்சர்ஸ், இன்னொன்று ஜஸ்டிஸ் லீக். ஸோ நான் வந்து அவெஞ்சர்ஸ் எடுத்து பேசுவேன், என் பிரதர் அவர் வந்து ஜஸ்டிஸ் லீக் பற்றி பேசுவார். ஸோ வாங்க இந்த வீடியோ வந்து தெரியாத தெரிஞ்சதுக்கோசரமும் சின்ன பசங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ஸ். அவெஞ்சர்ஸ் வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1963 ஆரம்பித்தாங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா செப்டம்பர் மந்த்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது கிரியேட் பண்ணவர் யாருன்னா, அதை ரைட்டன் பண்ணவர் வந்து ஸ்டான்லி, அவர் தான் எழுதினார். ஆர்டிஸ்ட் யாருன்னா ஜாக் கிர்பி அப்படிங்கிறவங்க தான் ஆரம்பித்தாங்க. ஸோ அவெஞ்சர்ஸில் எத்தனை பேர் நமக்கு தெரிஞ்ச முக்கியமாக மெயின் கேரக்டர் 5 பேர் இருப்பாங்க. ஹல்க், தார், கேப்டன் அமெரிக்கா, அயன்மேன், பிளாக் விடோ இவங்களாம் இருப்பாங்க. ஸோ இங்கே 5 பேர்த்துக்குள்ளேயே ஒரு கதை இருக்கும். அயன்மேனுக்கு ஒரு 3 பார்ட் வந்திருக்கும், ஹல்க்கு ஒரு 2-3 பார்ட் வந்திருக்கும், தாருக்கு ஒரு 3 பார்ட் வந்திருக்கும், பிளாக் வீடியோ கூட இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ கேப்டன் அமெரிக்காவுக்கு ஒரு 3 பார்ட் வந்திருக்கும், அந்த அவெஞ்சர்ஸ்குள்ளேயே எல்லாரும் பார்ட் வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த அவெஞ்சர்ஸில் வந்து எத்தனை மூவிஸ் வந்திருக்கு, அவெஞ்சர்ஸில் மொத்தம் 4 வந்திருக்கு. ஸோ ஸ்டார்டிங் அவெஞ்சர்ஸ் வந்து 2012 வந்து ஃபஸ்ட்டெல்லாம் சண்டை போட்டுக்குவாங்க, கடைசியாக 2 பேர் எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மூவி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவெஞ்சர்ஸ் வந்து ஏஜ் ஆஃப் அல்ட்ரான், அந்த மூவி வந்து 2015 வந்துச்சு. அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் 2018, அதுதான் செம்ம மூவி. ஏன்னா எல்லாருமே டாக்டர் ஸ்டேஜ் எல்லா கேரக்டர்ஸும் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவெஞ்சர்ஸ் என் கேம், அது வந்து ரொம்ப கொஞ்சம் சேடாகவும் இருந்துச்சு. ஏன்னா அது பிளாக் விடோ, அயன்மேன் இவங்க ரெண்டு பேருமே கடைசி டெத் ஆயிடுவாங்க, அது ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. ஸோ அவெஞ்சர்ஸ்லேயே மொத்தம் 4 மூவிஸ் வந்துருக்கு. ஸோ இன்னும் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸ்பைடர்மேன் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 3 மூவிஸ் வந்துச்சு. வேறு ஏஜ் ஆஃப் அல்ட்ரான், அவங்களுக்கு ஒரு மூவிஸ். ஸோ ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து மார்வல்ஸ் ஸ்டுடியோவில் வந்து விட்டுருந்தாங்க. அவங்களுக்குள்ளேயே புது புதுசாக வந்துட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக கேப்டன் மார்வல், அவங்களும் ஒரு புது கேரக்டராக இன்வால்வ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து விஷன், அது ஒரு கேரக்டர், அவங்களும் கொஞ்சம் விட்டுருந்தாங்க. ஏகப்பட்ட பேர் எல்லாம் அவங்க கேரக்டர்ஸ் விட்டுருந்தாங்க. ஸோ இந்த மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து காமிக்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, இந்த பிக்சர்ஸ் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் டிவியில் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அனிமேட்டட் டிவி சேனல்ஸ் இருக்குல்ல, அதில் பார்த்துருப்பீங்க. சின்ன பசங்க பார்க்கறதுக்கோசரமே பண்ணியிருப்பாங்க, அது சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது போக போக தான் கேரக்டர்ஸாக இன்வால்வ் பண்ணி செமையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னோட பார்ட் முடிஞ்சிருச்சு அவெஞ்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹரிபிரசாத் அவரோட பார்ட் எடுக்கிறாரு. ஸோ அதை பார்க்கலாம் வாங்க. ஹாய் வியூஸ், வெல்கம் டு ஹிட்ஸ். நான் வாங்க ஹரிபிரசாத். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தா ஜஸ்டிஸ் லீக் வெர்சஸ் அவெஞ்சர்ஸ், இந்த ரெண்டு பேர்த்தோட பேட்டில் யார் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவெஞ்சர்ஸ் பற்றி நிறைய ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கேரக்டர்ஸாக நிறைய இருக்குன்ட்டு. அதே மாதிரி ஜஸ்டிஸ் லீக்கும், ஜஸ்டிஸ் லீக் வந்து மோஸ்ட் வந்து ஃபேவரபிள் கேரக்டர்னு சொல்லலாம். இதில் அந்த கேரக்டர் வந்து பார்த்தா முக்கியமாக அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா வண்டர் உமன், நெக்ஸ்ட் வந்து அக்வாமேன், சூப்பர் மேன், பேட்மேன், ஃப்ளாஷ், சைபரோ. இங்கே வந்து பார்த்தா மெயின்மே வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க ஜஸ்டிஸ் லீக் ஜாக் சைடர். அந்த பாட்டு மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அவங்களோட கேரக்டர்ஸோட இன்வால்மெண்ட் வந்து அதிகமாக இருந்திருக்கும். ஸோ மறக்காமல் அந்த மூவிஸ் வந்து கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதே மாதிரி தான் அவங்க சொன்ன முன்னாடிக்கு சொன்ன அவெஞ்சர்ஸ் காமிக்ஸ் இதே மாதிரி தான் ஃபஸ்ட் வந்து காமிக்ஸ் இருந்துச்சு. அந்த காமிக்ஸ் நேம் வந்து பார்த்தா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கிரானர் ஃபாக்ஸ் டியூரிங் சில்வர் ஏஜ் ஆஃப் காமிக்ஸ். இந்த பாட்டிலேருந்து பார்த்தா இந்த மூவி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த டாபிக் வந்ததுக்கப்புறம் அதுக்கும் முன்னாடி வந்துச்சு 1973 சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் அனிமேட்டட் சீரீஸ். இந்த பாட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர்ஸ் எல்லாமே இன்வால்வ் பண்ணி அந்த ஏலியன்ஸில் அட்டாக் பண்ணுற மாதிரி, வில்லியன்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து ஒரு அனிமேஷன் சீரீஸை வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் அந்த வருஷம் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தா 1979 ரெஜெண்ட் ஆஃப் சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேர்ஷன் வைஸ் வேர்ஷன் போக போக மாறி ஃபைனலாக வந்து பார்த்தா 2001 அண்ட் 2003 தான் வந்து பார்த்தா ஜஸ்டிஸ் லீக்ன்ற அந்த நேம் வந்துச்சு. அந்த நேம் வந்து தான் ஃபஸ்ட் சீரீஸ் அண்ட் வந்து நெக்ஸ்ட் இந்த ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டை சீரீஸாக பிரித்து இந்த மூவிஸ்லாம் வந்து பார்த்தா பண்ண ஆரம்பித்தாங்க. இது பண்ண முடிச்சோடனே பார்த்தா ஃபைனலாக வந்து ஜூன் 6, 2012 வார்னர் ப்ரோஸ் வந்து அந்த
காப்பிரைட் பேட்டன்ட் எல்லாத்துமே வந்து பார்த்தா அந்த ப்ரொடியூசர் பண்ணுறது எல்லாமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதில் எப்படி மார்வல் ஸ்டுடியோஸ் வந்து அவெஞ்சர்ஸ் எடுத்துருவாங்க, அதே மாதிரி இதுலேருந்து பார்த்தா வார்னர் ப்ரோஸ் தான் வந்து அந்த அந்த மூவிஸ்லேயே இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா மெயினாக வந்து ஜஸ்டிஸ் லீக் முன்னாடி வந்து தான் பேட்மேனுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும், சூப்பர்மேனுக்கு ஒரு ஸ்டோரி, வண்டர் உமனுக்கு ஒரு ஸ்டோரி, ஃப்ளாஷ்க்கு சைபராக்கு இன்னும் வரல, ஸோ மேபி வரலாம். ஸோ எங்களுக்குலாம் தெரிஞ்ச ஸ்டோரியெலாம் இருந்தால் தான் அது பேஸ் பண்ணி தான் எல்லாமே போயிட்டுருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் லீக் வந்து நமக்கு தெரியாத பார்த்தா மொத்தம் 52 கேரக்டர்ஸ் வந்து இந்த கேரக்டர் இன்வால்வ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேரக்டர்ஸ் ஒன்றா சொல்கிறதுக்கு வந்து பார்த்தா டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ ஷார்ட்கட்டாக நான் எதுவுமே சொல்லிடுறேன். எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பார்த்தா அதிகமாக ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு வால்யூம்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் லீக் வந்து ஒவ்வொரு பாட்டில் வந்து ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு மெயினாக கண்டினியூஸாக வருது இங்கே இந்த 5 கேரக்டர்ஸ் தான். ஸோ அதுதான் கைஸ் இந்த வீடியோ நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அவெஞ்சர்ஸ் பிடிக்குமா, ஜஸ்டிஸ் லீக் பிடிக்குமா, நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுற ஸ்டோரி, இந்த மாதிரி இந்த மிஸ்டி ஸ்டோரிஸ் இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் பண்ணினாலும் அந்த டாபிக் எடுத்து நான் கண்டிப்பாக நாங்கள் பேசுகிறோம். ஸோ இப்போதைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக கமெண்ட்ஸ் வருதில்லை. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.